காஷ்மீர் எங்களுக்கு ஒரு பிக் சேலஞ்சான ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணுறப்போ இது இன்னொரு சேலஞ்சாகவே மறுபடியும் வந்தது. பட் இந்த டீமாக எல்லோரும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. கார்த்தியானாவுக்கு வந்து போலீஸ் அப்படின்னாலும் அதில் ஒரு சேலஞ்சு, அடுத்து சிறுத்தையிலேருந்து எப்படி வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது ஆகட்டும், எல்லா ஆகட்டும், மொத்த டீம் ஒரு சத்யா அவர் எங்களோட மாயா ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ எங்களுடைய நீடு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, இந்த படத்துடைய சைஸ் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணி கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு. கதை சார் எங்களுக்கு சிங்கம்லாம் ஆரம்பித்து அவருடைய இவ்வளோ படங்கள்லாம் வந்திருக்கோம். அந்த வகையில் எங்களுக்கு எந்த ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் முதலே தெரிஞ்சுட்டு அவராக கூப்பிட்டுருவார், இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சீனியர் மோஸ்ட் பர்சன் வெறும் பேரளவில் இல்லை, அவர் நிஜமாகவே அப்படி எங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த வகையில் தேங்க்ஸ் டு கதிர் சார் அண்ட் ஜிப்ரான் பை. அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட ஒர்க் பண்ணுறதில்ல, பட் வெரி சின்சியர். ஒவ்வொரு டைம் சாங் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கேட்டாலும் நம்ம ரொம்ப ரொம்ப அறகுற நாலேஜோடு நம்ம எதாவது கருத்து சொன்னாலும் பொறுமையாக கேட்டுட்டு இல்லை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அது பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ரகுல். ஜென்ரலாக ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு 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 தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாப் ஹீரோயினாக இருக்காங்க, அவங்க வந்து மறுபடியும் இங்கே வந்து பண்ணுறப்போ ஜென்ரலி ஒரு கோஆர்டினேட் பண்ணுற விஷயங்களாகட்டும், டைமிங் அண்டு பல விஷயங்களில் வந்து எந்த ஒரு ஒரு ப்ரொடியூசர் சைடு எந்த ஒரு இதுவுமே வராமல் அவங்க ஈவன் சம்டைம்ஸ் அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்குவாங்க, எனக்கு வந்து இந்த டைம் நான் வரணும், எனக்கு நீங்கள் ப்ரோக்ராம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இஸ் வெரி சின்சியர். ஸோ ஃபார் ஹர் சின்சியாரிட்டி ஷி வில் ஹாவ் வெரி பிக் அண்ட் லாங் கேரியர் இன் போத் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை எடிட்டர் சிவா அவருக்கு எங்களுக்கு இது அவரோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் படம் கிடையாது, நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 டஜன் படம் பக்கத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவரோட. பட் அவர் பெரிய படமாக அவருக்கு இது முதல் படமாக வந்திருக்கு, அந்த நல்லாவும் வந்திருக்கு. தேங்க்ஸ் டு சிவா, அவர் எங்களோட புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஒர்க் பண்ணி இந்த படத்தை நல்ல விதமாக கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் போசங்கத்தார். நாங்கள் ஷூட்டிங் போக முடியலனா கூட எங்களுடைய வேலைகள் அவர் வந்து நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஒரு ப்ரொடக்ஷன் சைடு ஆர்டிஸ்டாக இருந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறோம். அண்ட் எவ்ரிபடி ஹாவ் கிவன் தேர் பெஸ்ட் எஃபர்ட். அண்ட் பூர்ணிமா நாட் ஜஸ்ட் இதுவாக இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு இதில் வந்து பெரிய படம் நிறைய ஒர்க்கு அப்படின்னாலும் எங்களுக்கு அதிக வேலைகள் இருக்கலாம், எல்லாரும் அவங்கவுங்களுடைய சொந்த படமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, ஆடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ ஹோப் நவம்பர் 14 இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்கோம், கொண்டு வரணும். நிறைய இன்றைக்கி சில ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப டஃப் ப்ராசஸ்ஸாக மாறிடுச்சு, அதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய அளவு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறோம். ஹோப் அந்த படம் நவம்பர் 17 நிச்சயமாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும், ஒரு பேசப்படுற படமாக இருக்கும் நம்புகிறோம். வினோத் அவருடைய முதல் படத்துலேயே ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆனால் ஒரு பேரை வந்து முதல் படத்துலேயே பண்ணியிருக்காரு. இந்த படம் அந்த வகையில் அவருடைய பேரை இன்னும் பெரிதுபடுத்தும் நம்புகிறோம். ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், தேங்க்ஸ் எல்லோரும் வந்த எல்லாருக்கும் நன்றி. வீரனை விட தீரன் பேசப்படுவான், வெற்றியடைவான். ஏனென்றால் வீரனுக்கு உடல் பலம் இருக்கும், ஆனால் தீரனுக்கு உடல் பலமும் ஞான பலமும் இருக்கும். அந்த வகையில் தீரன் அதிகாரம் 1 மிகப்பெரிய வெற்றியடையும். நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், ஓசாத்தியே ஓசாத்தியே உன் காதல் குரல் என்னுள் கேட்குதே அப்படின்னு. கார்த்தி சாருக்கு இது நான் எழுதின 2வது பாடல். என்னுடைய முதல் படம் மெட்ராஸ் 4 முதல் பாடலே கார்த்திக் சாருக்கு நான் எழுதிருந்து அது மிகப்பெரிய வெற்றியும் அடைந்தது. அதை தொடர்ந்து நான் வந்து தீரன் படத்தில் ஓசாத்தியே வந்து பண்ணியிருக்கிறேன். ஓசாத்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் கேட்டார் வினோத் சார் சாத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு, ஜிப்பான் சர்மன் கேட்டாங்க சாத்தி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு. இந்த நம்முடைய தமிழ் இலக்கியத்திலையும் சரி சொற்கள்லேயும் சரி
ஆண்களுக்கான பெயர்கள் இருக்கிற மாதிரி பெண்களுக்கான பெயர்கள் வந்து ரொம்பவே வந்து குறைவு. ஆனா சார்க்கு வந்து ஒரே வரியில சொன்னேன், பேருந்து மிக்க பெண் தான் சாத்தி அப்படின்னு சொன்னேன். அஜித்தான் சரோட இதோட நான்காவது படம் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன். முதல் படம் வந்து அதே கண்கள், அதுக்கப்புறம் மகளிர் மட்டும், அறம், இப்போ தீரன் அதிகாரம் ஒன்று. தீரன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, புத்தா வந்து ஒரு விஷயம் சொல்வாரு, தனக்காக உழைக்கிறவன் பிணத்தின் மீது எரிகின்ற நெருப்புன்னு சொல்வாரு, ஊருக்காக உழைக்கின்றவன் குடிசையின் மீது எரிகின்ற நெருப்புன்னு சொல்வாரு, தனக்காகவும் பிறருக்காகவும் உழைக்கின்றவன் தீபத்தில் எரியும் நெருப்புன்னு சொல்வாரு. தீரன் தீபத்தில் எரியும் நெருப்பு. இந்த படம் தீரத்தில் எரியும் நெருப்பாக ஒளிர்ந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிப்ரான் சார் அவரோட என்னை பணியாற்றிய அனைத்து பாடல்களுமே மிக அற்புதமான டியூன். அதில் எனக்கு வாய்த்த அருமையான ஒரு டியூன் தான் ஓசாத்தியே. ஓசாத்தியேவும் மிகப்பெரிய வெற்றியடையும், ஆல்பமும் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியடையும். நன்றி, வணக்கம். கவன் படம் எனக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தது. அந்த சமயத்தில் அடுத்த படம் நல்ல படமாக இருக்குன்னு நான் கடவுள் வேண்டிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த கடவுள் தான் இங்கே இருக்கவங்கெல்லாம். பிரபு சார்லேருந்து, பிரகாஷ் சார்லேருந்து, வினோத் சார் என்னை கூப்பிட்டு கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னதுலேருந்து, அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் போய் நல்ல வேலை சார் சொன்ன மாதிரி பிரபு சாரும் அருண் சாரும் கொஞ்சம் வர முடியாத சூழல்னால ஃபுல்லாக காதி சார் கூடவே இருந்தேன். ஒரு மிகச்சிறந்த சகோதரனை என்னால் பெற முடிஞ்சது இங்கே. அதுக்கு தேங்க்ஸ் டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சேம் டைம் கேமராமேன் சத்யன் சார், அப்புறம் அங்கே இருக்க மொத்த குரூ, அவங்களுடைய உழைப்பு வந்து வார்த்தையே இல்லை. அதுவும் ராஜஸ்தான், உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்கும் கிளைமேட் எல்லாமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சூப்பர் படம், எனக்கு கவனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் நான் இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லா இடத்துலையுமே தீரம்பதி வரும் என்று மற்றபடி இல்லை. வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த படம் என்னென்னா, வழக்கமாக பல ஊர்களுக்கு போவோம், பல மாநிலங்களுக்கு போவோம், ஏதோ ஒரு கொஞ்ச நாள் ஒரு பாடலுக்கோ இல்லை ஏதோ ஒரு காட்சிக்கோ அது மாதிரி போயிட்டு வந்துடுவோம். இந்த படத்தில் பெரும்பான்மையான காட்சிகள் வந்து வட மாநிலத்தில் ராஜஸ்தானில் வந்து எடுக்கப்பட்டது. ஒரு 60 நாள் கிட்ட நாங்கள் அங்கே இருந்தோம். படப்பிடிப்பு வந்து ஒரு 45-50 நாள் கிட்ட நடந்தது. எங்கள் குழுவோடு நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். டைரக்டர் என் கூட வந்துட்டார். பொங்கல் போன வருஷம் பொங்கல் கழிஞ்சு உடனே கிளம்பிட்டோம். சரியான குளிர், தை மாதத்தில் இங்கே குளிர் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த பக்கம் ரொம்ப குளிர், அதை நம்ம வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு குளிர் அது. அங்கே போயிட்டு ஒரு கிராமத்தை செட்டு போட சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பெரிய அனுபவமாக இருந்தது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற நம்ம தென் மாநிலங்களில் நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு சண்டை காட்சிக்காகவும் சில முக்கிய காட்சிக்காகவும் ஒரு கிராமத்தையும் செட்டு போட சொல்லியிருந்தாங்க. ராஜஸ்தானுடைய கிராமம், அந்த வீடுகள்லாம் வந்து ஒரு டைப்பாக இருக்குது. அங்கே இருக்கிற கிடைக்கிற மண், கிடைக்கிற கல், அங்கே கிடைக்கிற குச்சி மரம், நம்ம இங்கே பயன்படுத்துகிற வயல் மாதிரி அங்கே ஒரு விதமான ஒரு ஒரு பயிர் விளைஞ்சிருக்கு. அந்த பயிரில் இருக்கிற விஷயங்களை வச்சு பண்ண ரொம்ப எதார்த்தமான கிராமங்கள் செட்டுப்படுறது ரொம்ப கஷ்டம். மாடனான செட்டுப்படுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா எல்லா பொருளும் கடையில் கிடைச்சிடும். கிராமத்தில் வீடு கட்டணும்னா எல்லா பொருளும் கடையில் கிடைக்காது, அது நம்மளே போய் தேடி போய் பிடிச்சி வாங்கி அதை பண்ணணும். அதே மாதிரி அங்கேயும் ஒரு வெள்ளர்கிட்ட போயிட்டு 2 பஸ் அங்கே இருக்கிறவங்களை பிடிச்சி வாங்கி அது பஸ்ஸை மொத்த டாப் எல்லாம் கழட்டி அது நிறைய 5 மந்த்ஸ் நிறைய வேலைகள் சொல்லியிருந்தார். அந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சு ஷூட்டிங் நடந்தது. நான் ஒரு நாள் காலையில் கொஞ்சம் வேறு வேலை இருந்து சாயங்காலம் போகலான்னு பார்த்தா பஸ் மேலே இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி மேலே தொங்கின்னு எதுவும் போயிட்டுருக்காங்க. நேராக நான் டைரக்டர்கிட்ட போயிட்டு, என்னங்க ரூப்பெல்லாம் மேலே போகிறாங்களே, எல்லாம் பாதுகாப்புலாம் சரியாக இருக்கானா டாக்டர்? ஆனால் சும்மா நான் கார்த்தி சார் மேலே போகிறது அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு பார்த்தா அவர் தான் மேலே பறந்துன்னு இருக்காரு ரொம்ப தூரமாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அவருக்கு தான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நான் பார்த்து வேந்தது அந்த இடத்துல, ரொம்ப தூரமாக நடந்துட்டு இருந்தது அது. என்னங்க அவரே வச்சுருக்கேன்னு, இல்லை அவரே போகிறோம்னாரு அப்படின்னு ஒரு டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் அது. அப்படி ஒரு கண்ணு கட்டின தூரம் நீளமாக இருக்கிற ஒரு பாதை, ரொம்ப வேகமாக போயின்னு இருக்கிற 2 பஸ் மேலே பெரிய ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் நடக்குது. கார்த்தி சார் நேரடியாக இறங்கி பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்து. ஏன்னா நிறைய படங்களை வேலை பார்க்குறோம், அது எவ்வளோ விஷயங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அது எதுவும் இல்லாமல் நேரடியாக அவரே ரொம்ப தைரியமாக இறங்கி பண்ணிட்டுருந்தாரு. ஃபைட் மாஸ்டரும் அது வந்து அவரும் ஒரு டென்ஷனில் தான் இருந்தார். அவர் போயிட்டார்னா ஒரு உண்மை, பல விதமான உண்மை சம்பவங்கள் எடுத்து ஒரு காவல்துறை வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ கஷ்டப்படுது, ஒரு உண்மை சம்பவங்களை கண்டுபிடிச்சது, அவங்க வந்து எவ்வளோ வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவை அனைத்தையும் வந்து ஒப்படைக்கிறாங்கன்றது ரொம்ப நிஜமாக ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்கார் டைரக்டர் அவர். அதே மாதிரி இப்போ கூட நடித்த நடிகர்கள் எல்லாரும், கார்த்தி சார் ஆகட்டும், கதாநாயகி கதாநாயகெல்லாம் ரொம்ப குடும்ப பொண்ணாக இருந்தாங்க. இதில் வந்து ஒரு காதல் பகுதி இருக்கும்,
ஒரு கணவன் மனைவியோட ஒரு பகுதி இருக்கும். அதில் வந்து எனக்கு அவ்வளோ நுணுக்கமான ஒரு வேலைகள் இருந்தது. ஒரு பக்கம் இங்கே ராஜஸ்தானில் கிராமம், இன்னும் பெரிய பெரிய செட்டுகள், இது ஒரு பக்கம் வேலை நடந்துட்டுருக்கோம். இங்கே வந்து ஹீரோயினோட வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கலை ஆர்வமுள்ள ஒரு பெண்ணு, படம் வரைவாங்க, கையில் ஏதாவது ஒரு ஒரு கிராஃப்ட் வேலை ஒன்று செய்வாங்க, அது மாதிரியான ஒரு மென்மையான ஒரு வேலை இருக்கும். அவங்க வீடு முழுக்கவே அது மாதிரியான வேலைகள் இருந்தது. அந்த இடத்துல வந்து அந்த இந்த பக்கம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஒரு குடும்ப பங்கான சூழ்நிலையாக இருக்கட்டும், இந்த படம் வந்து ரெண்டும் கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல எல்லா மக்களும் ஏகோபித்து பார்க்கக்கூடிய படமாக வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி கொள்கிறேன். வணக்கம். இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணது எனக்கு வெளியே ஒர்க் பண்ண மாதிரி இல்லை. இந்த படத்தோட காஸ்டியூம்க்கு பின்னாடி நான் ஒருத்தி மட்டும் கிடையாது, நான் ஸ்டைல் கார்த்தினா. எங்களோட சீஃப் காஸ்டியூமர் பெருமாள் செல்வம் அண்ணா, அவர் தான் இந்த படத்தோடைய என்டையர் லுக் எல்லாத்துக்கும் அவர் பின்னாடி இருந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் கார்த்தினாவுக்கு நான் பண்ணியிருக்கேன், அண்ட் ரகுலுக்கு நீர்ஜா கோனா ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எனக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்கறது இட்ஸ் நாட் ரைட். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் மென்ஷன் த டீம். இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் டிரெக்டர் வினோத் அண்ட் டிஓபி சத்யா என்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி, வென் தி கம்ப்ளீட்லி கான் த்ரூ த ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த லுக் ஆஃப் த ஃபிலிம், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் தி ஸ்டக் டு வாட் தே செட். முதல்ல சொன்ன ஒரு விஷயத்துக்கு லெஃப்ட் ரைட் எங்கேயுமே போகாமல் அந்த ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து, அந்த ட்ரஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண ஒரு, ஐ திங்க் இட்ஸ் த பிகெஸ்ட் திங் ஃபார் அ டெக்னிஷியன் டு கோ த்ரூ, பிகாஸ் நோ கன்ஃபியூஷன் வாஸ் தேர் அண்ட் இட் வாஸ் அ வெரி ஸ்மூத் ஜேர்னி. அண்ட் இந்த படம் வந்து ஒரு இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ், ஸோ வி ஆல்சோ ட்ரை டு கீப் இட் வெரி ரியல். இதை ரொம்ப கிளாமரைஸ் பண்ணி இதை சினிமேட்டிக்காக பண்ணணும், எக்ஸாஜரேட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ரியல் எஃபர்ட். And all the best to the team, and it's going to be a good movie. Thank you. Vinod kittende or adventure travel script abdinoniyo super excited ayi ottukida padam idu adukaga romba naala or 6 maasam munadiye or rendu vaati rendu moonu vaati north india poi thedi locations da location based subject ingiradanaala wide nalla wide landscapes ah thedi panna padam romba nalla vandirukku vaipu kudutha producer karthi sir vinod ellarkum nandri solliren. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்னார் அவருக்கு நைட் படமாக வந்துட்டுச்சு, அது மாதிரி எனக்கு அவார்ட் ஃபில்மாக வரும் சார். ஃபஸ்ட்டு மீட் பண்ணோடனே சார் வந்து நம்ம முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கான்ஸுக்கு அனுப்புகிறோமா ஐயோ அப்படின்னு. ஆனால் டோட்டலாக என்னை நம்பி என்ன ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு 6 சாங் ஒரு படத்தில் இருக்கும், அதில் 4 லவ் சாங் இருந்துச்சு அண்ட் ஒரு சோக சாங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜே நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, சங்கர்ஷர் மாற்றி விட்டார் பட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்டு ஆல்பமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ரெண்டு பேரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஒன் இஸ் கார்த்தி சார். சார் ஏன்னா எப்போவுமே அவங்க ஃபிலிம்ஸில் சாங்ஸ் கண்டிப்பாக ஒரு மெலடி சாங் இருக்கும், வீட்டில் எப்போவுமே சேனல்ஸில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே நம்ம ஏதாவது பாட்டு வந்து போட்டால் சேனலில் வந்துடும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இதில் கண்டிப்பாக ஒரு 3-4 சாங் இருக்குது. அண்ட் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர் பாட்டெலாம் டிவியில் போடுவாங்க, ஒழுங்காக போடுங்க அப்படின்னு வான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஐ மீன் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வினோத். அவரோட சதுரங்க வேட்டை பார்த்துட்டு ரொம்ப ஐயோ இந்த மாதிரி படம்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது இது அதுக்கு கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபிலிம். ஏன்னா சின்ன வயசில் நம்ம வளரும்போது ஒவ்வொரு படம் சில நேரம் சில ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் இன்சிடெண்ட், ஓ இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு இருக்கும், புலன் விசாரணை, அதுக்கப்புறம் ஊமை விழிகள், கேப்டன் பிரபாகரன், இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை, ஓ இப்படி தான் அந்த இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்குமான்னு அதை வந்து ஃபிலிம் மிக்ஸ் பண்ணி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட். கண்டிப்பாக எனக்கு இந்த ஜென்ரேஷனுக்கான இந்த படம் அப்படி ஒரு இருக்கும்னு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் லாட் வினோத் அவருக்கு எனக்கு. அண்ட் இப்போது மோர் லைக் ஒரு ஒரு ஃப்ரெண்ட், நல்லா ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்காரு. தென் லாட் ஆஃப் திங்ஸ் என்னென்ன இப்போ இருக்க டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாத்துலேயுமே தேடி வச்சு பார்க்கும்போது நம்ம தேட்டர் போகும்போது மோர் தேன் ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் அ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அந்த ஸ்க்ரீனில் என்ன எவ்வளோ நேரம் நீங்கள் ஹூக் பண்ணுறீங்கன்னு. பட் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணும் அந்த மணிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும். பட் வி நீட் யுவர் சப்போர்ட், ஏன்னா திஸ் இஸ் அ மேசிவ் ப்ராஜெக்ட். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி
இட்ஸ் கம் அவுட் ரியலி ரியலி நைஸ். பட் அது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும், எப்பவும் கிடைச்சிருக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேர் ஆர் ஃபியூ ஃபில்ம்ஸ் தட் ஃப்ரம் த டைம் யூ ஸ்டார்ட் ஷூட்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் யூ நோ தேர் சம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் லாட் ஆஃப் பேஷன் தட் கோஸ் இன் டு தட் ஃபில்ம் அண்ட் ஐ குட் ஃபீல் தட் எவ்ரி சிங்கிள் டே ஆஃப் ஷூட் ஆஃப் தீரன் நாதிகரம் ஒன்று. அண்ட் ஸோ ஐட் லைக் டு ஸ்டார்ட் வித் தட் தட் திஸ் ஃபில்ம் ஹேஸ் பின் மேட் வித் அ லாட் ஆஃப் பேஷன். And I'm very, very sure that all of you are going to like it. And my first thank you has to go to Vinod sir for believing in me and giving me a character which is so different from what I am. My characters of a very domestic Tamil ponnu, and you know that he believed that I'll be able to carry it off. So thank you so much sir, and I really enjoyed shooting for this film. This was one that even if we're shooting till 9 o'clock, I didn't care because I enjoyed every single day and every single scene that we did. The way he shot the film with a lot of realistic moments, the and anyways it's based on true events, but the entire attempt of making the film look realistic even in the scenes between me and Karthi has I think come out really well. Also I'd like to thank Karthi for being such an amazing co-star. I think half my Tamil dialogues he would remember all the time. Whenever we were in a scene, I'd be like, oh, what was my dialogue, and then he would know. So he really helped me with everything. Amazing co-star. And thank you for the food also that I got to eat and felt like Chennai was home. Thank you Prabhu for giving me this film and amazing experience. And on the whole, I'd like to thank the entire team for great work, from the production to the direction department to the light and Jibrin. I love all the songs. I love all the songs, Sevathapulla and what is that other song? This Picture. No. This Picture is from which song? That's my favorite song. So I had a great experience, and I really hope that you all like the film. We all loved shooting for it, and I'm sorry if I'm missing anyone, but this has been a great journey, and I hope to do many more films here. Thank you. எல்லாரும் சொன்ன மாதிரி இது பயங்கர ராவான படம்லாம் கிடையாது, செம்ம கமர்ஷியல் படம். அதை பர்டிகுலராக சொல்லிக்காத படுறேன். கம்ப்ளீட்டாக இந்த படம் வந்து ஒரு மூணு விஷயத்த மைண்டில் வச்சு தான் எழுதியிருக்கேன் அந்த ஸ்கிரிப்டை. ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் என்கேஜிங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன எஜுகேஷன் கிடைக்கணும். அவங்க ஒரு செய்தியை பார்க்குறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றி ஒரு சின்ன எஜுகேஷன் கிடைக்கணும். அந்த இந்த மூணு விஷயத்தை தான், என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் என்கேஜிங், இந்த மூணு விஷயத்த வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். என்னென்னா, இந்த போலீஸ் படமாக ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் இந்த கதையில் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஃபஸ்ட்டு 2005 இந்த நியூஸ் வச்சு எழுதும்போது ஒரு ஃபிக்ஷனாக, ஒரு ரோட் மூவியாக எழுதியிருந்தோம் அந்த ஸ்கிரிப்டை. அதுக்கப்புறமா இது சம்பந்தம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த கதை வந்து கம்ப்ளீட்டாக, நான் யோசிச்சதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ டோட்டல் கதையே மாறிச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது போலீஸ் படமாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு ஒரு சின்ன பயம் வந்தது, போலீஸ் படமாக இதை பண்ணலாமான்னு. ஏன்னா போலீஸ் பற்றி ஜனங்க மைண்டில் இருக்கிற பிம்பம் வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் வீடியோஸில் பார்க்குறோம், லஞ்சம் வாங்குகிற போலீஸு, பால் பாக்கெட் எடுக்கிற போலீஸு, வண்டி திருட சொல்ல போலீஸு, ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிற போலீஸுன்னு சொல்லி பயங்கர நெகட்டிவான இமேஜ் தான் போலீஸ் பற்றி ஜனங்க மைண்டில் இருக்குது. ஸோ அந்த பயம் எனக்கு இருந்தது, அது போலீஸ் படமாக பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆஃபீஸராக சந்திக்க ஆரம்பித்தேன். இந்த கதைக்காக ஒரு 20-30 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து மீட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்த பிறகு போலீஸ் பற்றி நம்ம மைண்டில் இருந்த தாட் வந்து மாற ஆரம்பிச்சிது. ஸோ இதை ஏன் ஜனங்களுக்கு கடத்தக்கூடாது? அவங்க மைண்டில் போலீஸ் பற்றி ஒரு பிம்பம் இருக்குது, அந்த அது கரெக்டான பிம்பம் இல்லை. அதுக்குள்ளே வந்து எப்படி ஒரு சினிமாவில் நல்லவன் கெட்டம் இருக்கானோ, ப்ரெஸில் நல்லவன் கெட்டம் இருக்கானோ, ஒரு பொலிட்டீஷியனில் வந்து நல்லவன் கெட்டம் இருக்கானோ, அதே மாதிரி போலீஸ்லேயும் இருக்காங்க. ஸோ இது நல்ல போலீஸ் பற்றின படம். ஸோ அதனால் அப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல போலீஸ்காரனை பற்றின படமாக இதை வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் வெல் காத்தி சார் எல்லாருக்கும் பிடிச்சிது. ஸோ இதை எழுதி முடித்த பிறகு எங்களுக்கு இருந்த பயங்கரமான சேலஞ்சுனா, இதோட காலம் 1995 2005 வரைக்கும் நடக்கணும் இந்த கதை. ஸோ கம்ப்ளீட்டாக லொக்கேஷன் மாறி இருந்தது, பயங்கர குளோபலைஸ்டான மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. எங்கே கேமரா வச்சாலும் ஒரு செல்ஃபோன் டவர் இருக்கும், ஒரு ஏர்டெல்ல 4G 5G அப்டேட்டடாக இருக்கும், கம்ப்ளீட்டாக அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறது வந்து பயங்கர சிரமமாக இருந்தது. ஸோ அதுக்கான லொக்கேஷன்ஸ் தேடுறது, இந்தியா ஃபுல்லாக அலைஞ்சி தேடினது,
தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அந்த குளோபலைஸ்டு ஆகாத இடங்களாக தேடி பண்ணுறதுன்ற பயங்கர சேலஞ்சர்ஸ் இருந்தது. அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடும் கேமராமேன் மற்ற எல்லா சைட்லேருந்தும் பயங்கர சப்போர்ட் கிடச்சிது. கதிரண்ணன் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து பெரும்பாலும் வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாரு. ராஜஸ்தானில் போய் செட் ஆகட்டும், எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணோம். வில்லேஜ் செட் ஆகட்டும், பஸ்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட் டைமில் லாஸ்ட் மினிட்ல தான் முடிவு பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்து அதில் சேஃப்டியும் பண்ணி கொடுத்து எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பெண்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நான். ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கான முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது, பெண்கள் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும் இது. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து பயங்கர கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. அரசியல் அரசாங்கம் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு செய்தி படித்தோன்னு நமக்கு நிறைய கேள்வி வருதில்ல, இந்த செய்தி இது ஏன் நடக்குது அப்படின்ற கேள்வி வருதில்ல, அது வரணும் நமக்கு. நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கும் போது அது சம்மந்தமான ஒரு தெளிவான முடிவை நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த சம்பவம் சம்மந்தமாக முழு டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன், சில கேள்விகளும் ரைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு யார் காரணம்னு சொல்லி. ஸோ இதில் அரசியலோ அரசாங்கங்களோ எந்த விதத்திலும் சம்மந்தப்படல. எஜுகேஷன்னா ஒரு விஷயம் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கிறது இருக்குல்லன்னா அதான் எஜுகேஷன். நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் சம்மந்தமாக நிறைய படிக்கிறீங்க. ஸோ இப்போ நான் ஒரு க்ரைம் எடுக்கிறேன்னா அந்த க்ரைம் சம்மந்தமாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க, அதுதான் எஜுகேஷன் சொல்லுங்கள். இல்லை நான் வந்து இப்போ டிஎஸ்பி ட்ரைனிங் பற்றி நான் கேட்டேன். அதாவது எப்போ வந்து ஒரு நார்மலாக சிட்டிசனாக இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாறுறான், அவனோட சிந்தனை எப்படி மாறுது, ஒரு விஷயத்தை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறமா எப்படி பார்க்கறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம சொசைட்டியில் இருக்கிறவங்க தான் ட்ரைனிங் மூலமாக ஆஃபீஸராக மாற்றப்படுறாங்க. ஸோ ஒரு டிஎஸ்பி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவங்கள தூங்க விடாமல் அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் ட்ரைனிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் தான் வந்து ஃபிட்னஸே கொண்டு வராங்க. ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாதவங்கள கூட வந்து ஒரு க்ரௌடில் போனால் இறங்கி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற தைரியத்தை கொடுக்குற அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிளாஸஸ், அதுக்கப்புறமா ஃபீல்ட் ட்ரைனிங் இருக்குது. அந்த ஃபீல்ட் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கூட தூங்க மாட்டாங்க. அந்த விஜிலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அந்த விஜிலன்ஸ்னால பல க்ரைம் நடக்காமல் இருக்குது. ஆனால் அந்த விஜிலன்ஸ்க்காக அவங்க தியாகம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. டே அண்ட் நைட் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது ஒரு 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 கார்லேயே ஒரு ஜீப்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க, எங்கே பாத்ரூம் போவாங்க, அதை நம்ம எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா? 24 hours டஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம ஒரு செகண்டுக்கு வண்டியில் போனால் கூட காரில் கண்ணாடி ஏற்றிடுறோம், டஸ்ட்டாக இருக்கு, அவங்க வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. பட் அந்த அவ்வளோ சாக்ரிஃபைஸும் அவங்க வந்து பண்ணுறாங்க, அதை வந்து மனப்பூர்வமாக பண்ணுறாங்க. நிறைய ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ சின்சியராக இருக்காங்க, அதெல்லாம் நம்ம யோசிச்சது கூட கிடையாது. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, ஒரு ஒரு பத்திரிகை செய்தியை வந்து அப்போ இவ்வளோ பேர் கொண்டுட்டாங்களா, ஓகேப்பா அடுத்த செய்திக்கு போயிடும் நம்ம. பட் அதுக்குள்ளே நடந்த விஷயத்தை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி நிறையா விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கம் டு நோ அபவுட் ஸோ மெனி திங்ஸ். ஒரு அது வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க நம்ம ஆட்களை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது கூட இந்த படத்தில் இருக்கும். இதில் ஒரு ஆஃபீஸர் ஒரு எஸ்பியை போய் பார்க்க போகும்போது அவங்க வந்து நான் போய் உட்கார கூட இல்லை, உள்ளே போய் உட்கார கூட இல்லை, அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, போலீஸை பற்றி படங்களில் ரொம்ப மோசமாக காட்டுறீங்க, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை வந்து இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு ரோடு வரைக்கும் கொண்டு போயிடுறாரு, என்ன புரியுது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறே, அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உட்காருங்க அப்புறம் தான் உட்காருங்க. ஸோ நமக்கு அதில் ஒவ்வொரு வார்த்தையை வந்து ஒரு ட்ரெயினிங் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா கேடட்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த வேர்டு கூட நமக்கு புதுசு, எப்படி நிற்கணும், எப்படி சல்யூட் பண்ணணும், எப்போ வெளியே போகணும், இப்படி நிறைய பேசிக் ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிட்டார் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் மூலமா. டைரக்டர்ஸோட வாய்ஸ் தான் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் ஆக்சுவலி, பிகாஸ் ஏன்னா நாங்கள் ஒரு மியூசிக்கில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறது அதை எங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, சிங்கர்ஸ் இருக்காங்க, மெலடி இருக்குது, நோட்ஸ் இருக்குது. பட் என்னென்னா அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன இமோஷனில் இருக்கணும், எண்ட் ஆகும்போது என்ன இமோஷனில் இருக்கணும். பட் உமாதேவி அவங்க சம்பாதிச்சிருக்க ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனாக இருக்குது. ஓகே உமாதேவி கூப்பிட்டலாம். ஸோ ஏன்னா ஏன்னா அவங்க ஒரு ஒரு ஏன்னா எப்போவுமே பெண் எழுத்தாளர்கள்கிட்ட ஒரு எனக்கு பர்சனலி ஒரு ரொம்ப ஒரு ஆழம் இருக்கும்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது நான்மியிலையும் இருக்கும், கபாலிலையும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இதுவும். அண்ட் தாமரை மேம் இதில் அவங்களும் ரொம்ப அழகாக, ஏன்னா ஒரு பாட்டு ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு வேணும் ஆனால் டீப்பாக வேணும் அப்படின்னு எழுதினா, ஒரு வீட்டில் நீயும் நானும்னு இருக்கும், ஒரு வீட்டில் நீயும் நானும் தான் என்ன, அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஒரு விஷயம் எல்லோரும் விட்டுட்டாங்க, உமாதேவி அவங்க அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கணும், நான் ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன், சவத்தப்புள்ள சாங் ஆக்சுவலி நான் டம்மியாக எழுதினது, அப்புறம் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
அது இனிமேல் கண்டினியூ ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.